அனைவருக்கும் வணக்கம். தனது கனவுக்காரை வாங்கிய ரம்யா பாண்டியனை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களையும் அவரது வாழ்க்கை வரலாறையும் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்யா பாண்டியன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயிரி மருத்துவ பொறியியல் படித்தார். மேலும் வணிக மேம்பாட்டு மேலாளராக பதவி உயர்வு பெறுவதற்கு முன்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வாளராக பணியாற்றத் தொடங்கினார். இவரது தாய்மொழி தமிழாகும். இவரது சித்தப்பா நடிகர் அருண் பாண்டி ஆவார். இவர் தமிழ்மொழி படங்களில் பணிபுரிகிறார். இவரது பூர்வீகம் திருநெல்வேலியாகும். இவர் கரிம தோட்டக்கலைகளில் ஆர்வம் கொண்டவர். ரம்யா பாண்டியன் அப்படின்னு பேரை சொன்னாவே தெரியாதவங்க யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தாங்க நடிகை ரம்யா பாண்டியன். இவர் நடிகை மற்றும் தொலைக்காட்சி பிரமுகர் ஆவார். இவர் 2015 முதல் ஜோக்கர், ஆண் தேவதை போன்ற சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். அடுத்து 2019 விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி என்ற சமையல் போட்டி நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கு பெற்றார். பின்பு 2020 பிக்பாஸ் 4வது சீசன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று 4வதாக வந்தார். பின்பு மணிரத்னத்தின் உதவி இயக்குநராக இருந்த ஷெல்லியுடன் இணைந்து மானே தேனே பொன்மானே என்ற குறும்படத்தின் பணிபுரியும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. பாலாஜி சக்திவேலின் ராரா ராஜசேகர் படத்தின் இவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். ஆனால் அந்த படம் இடையில் கைவிடப்பட்டது. பின்பு இவர் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட டம்மி டபாசு 2015 படத்தின் மூலம் திரைப்பட நடிப்பில் அறிமுகமானார். ராரா ராஜசேகர் குழு இவரை ராஜி முருகனுக்கு பரிந்துரை செய்தது. பின்னர் இவரை ஜோக்கர் படத்தில் 2016 ஒப்பந்தம் செய்தனர். ரம்யா பாண்டியன் நடித்த ஜோக்கர் அப்படத்தில் ஒரு கிராமத்து பெண்ணாக நடித்தார். ஜோக்கரில் ரம்யாவின் நடிப்பை பாராட்டிய சமுத்திரக்கனி ஐடி நிறுவனத்திற்கு பணிபுரியும் தாயாக ஆண் தேவதை படத்தில் 2018 ஆண் தேவதை படத்தில் நடிக்க ஆர்வமா என்று கேட்டார். ரம்யா பாண்டியன் கதை கேட்ட பிறகு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். இவர் தொலைக்காட்சியின் சமையல் நிகழ்ச்சியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் புகழுடன் இணைந்து தோன்றினார். மேலும் நகைச்சுவை தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியான கலக்கப்போவது யாரு நடுவராக இருந்தார். பிறகு ரம்யா பாண்டியன் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இறுதி சுற்றி போட்டியில் 3வது இடத்தை பிடித்தார். ரம்யா பாண்டியன் வரவிற்கும் திரைப்படங்களில் சூர்யாவின் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரித்த ஒரு படத்திலும் சிவி குமரின் திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தில் தயாரித்த திரைப்படம் ஆகியவை அடங்கும். ரம்யா பாண்டியன் சினிமாவில் நடிகையாக அறிமுகமாகி அதில் பெரிய அளவு வரவேற்பு கிடைக்காததால் விஜய் டிவியில் சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றார். அந்த 2 நிகழ்ச்சிகளிலும் ரம்யா பாண்டியனுக்கு கிடைத்த வரவேற்பும் பிக்பாஸ் வாய்ப்பை அள்ளி கொடுத்தது. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்பு வரை ரம்யா பாண்டியன் என்ற பெயரை கேட்டாலே ரசிகர்கள் மனதில் தேவதை என்ற பெயர்தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பிக்பாஸ் வீட்டில்தான் ரம்யா பாண்டியன் முழு சுயரூபம் அனைவருக்கும் தெரிய வந்தது. என்னதான் ரம்யா பாண்டியன் ரசிகர்கள் அழகி அது இது என்றாலும் நாளுக்கு நாள் அவரது கேரக்டர் வெளிவர தொடங்கியது. கடைசி கட்டத்தில் ரம்யா பாண்டியன் என்ற பெயரில் உள்ளே சென்று விஷபாட்டில் என்ற பெயருடன் வெளியே வந்தார். ஆனால் என்னமோ இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் சண்டை போட்டு இந்தியாவை மீட்டு வந்த கணக்கா அவர்களது வீட்டினர் கொண்டாடி தள்ளினர். அதன் பிறகு பெரிய அளவு பட வாய்ப்புகள் எதுவும் இல்லை. கைவசமும் சூர்யா தயாரிப்பில் 2 கதாநாயகிகளின் ஒருவராக நடித்து வருகிறார். அதிலும் கூட முக்கியத்துவம் வாணி போஜனுக்கு தான். இந்நிலையில் பிக்பாஸ் வீட்டில் சம்பாதித்த காசை வைத்து சமீபத்தில் செகண்ட் ஹேண்டில் விலையுயர்ந்த BMW கார் ஒன்றை ரம்யா பாண்டியன் வாங்கியுள்ளார். இந்த புகைப்படம் சமீபத்தில் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.